அதான் வாசிச்சு கொண்டிருந்தா. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நாலு அமல்களை வச்சுதான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த காலத்துல 124,000 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். மௌலானா யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான் தாவத்துடைய உழைப்புக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கணும் என்றது கண்டிஷன் இல்ல, ஒரு நபி இருக்கணும் என்றது கண்டிஷன் இல்ல, தள்ளி இருக்கணும் என்றது கண்டிஷன் இல்ல, ஆற்றல் இருக்கணும் என்றது கண்டிஷன் இல்ல. இந்த நாலு அமல்கள் அஞ்சு சிஃபாக்களோட இருக்கிறது கண்டிஷன். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நாலு அமல்களை வச்சுதான் நல்லா ஹிதாயத்தை பரப்புறான். அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாவத்தின் மூலமாக, உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாலீமின் மூலமாக, ஹிந்தா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, ஃபத்ஹே மக்காவுடைய நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் வெற்றி கிடைச்சனால், மக்கா வெற்றி கிடைச்சனால், ஹிந்தா ரலி அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வார்த்தைக்கு முன்னால் யோசிக்கிறாங்க, இந்த சந்தோஷமான நாளை முஸ்லிம்கள் எப்படி கழிப்பாங்கன்னு பார்ப்போம். வெளியே வந்து பாக்குறாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் காபா புடிச்சு கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க, தொழுந்து கொண்டிருக்கிறாங்க, துஆல இருக்கிறாங்க, ஜிக்ருல் இருக்கிறாங்க. இந்த இபாதத்தை கண்டுறது அல்லாஹ் அவங்க. இக்ரிமா ரலி அல்லாஹு தஆலா அபு ஜஹல் கொடிய காஃபிருடைய மகன், நபி அவங்களை சந்திக்க வராங்க, நபி அவங்க வந்துடனே அப்படியே போறவே அப்படியே விரிச்சு உட்கார செல்றாங்க. நபி அவங்கட ஹிதுமத்தை அகலாக்க கண்டோடனே அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து. பெரியவர்களே, சொல்லே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சஹாபிக்கும் இந்த நாலு அமல்களுக்கு காரணமாக வச்சுதான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருப்பாங்க. எனவே உலமாக்கள் செல்றாங்க, பெரியார்கள் செல்றாங்க, இந்த நாலு அமல்கள் அஞ்சு சிஃபாக்களோட நீங்க செய்யணும், இந்த காலத்துல பெரிய பெரிய பாவங்கள் செய்யக்கூடிய மக்களையும் அல்லாஹ் திருத்துவார். இதுதான் தாவத்துடைய உழைப்பு, இதுதான் தீனுடைய உழைப்பு. ஆனா இந்த அஞ்சு சிஃபாக்களோட நாம செய்யணும். பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அசராத் இருக்குது. மௌலானா யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தாவத்துடைய அசராத் இருக்குது. முதலாவது அமல், அந்த அசராத்த போல வேற எந்த அமல்லையும் அல்ல, வேற அசராத்களை வச்சிருந்த அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் அசராத்கள் அல்ல, பிரதிபலிப்புகள் அல்ல வச்சிருக்கிறார். மௌலானா யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தாவத் ரெண்டு வகை, ஒன்று நபியுடைய தாவத், ஒன்று இஸ்பாத்துடைய தாவத். நபியுடைய தாவத் என்ன? அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் கிடக்காது, இப்படி பேசுவோம். இதை வச்சுதான் உலமாக்கள் செய்தாங்க, இப்ப 2.5 மணிச்சாலும் தாவத் தருவோம். பெரியர்களை சொல்ல, 2.5 மணிச்சாலும் நபி அவங்க செஞ்சாங்களா இல்லன்னு சொல்லுங்க, ஆனா தாவத் கொடுத்தாங்க, அந்த அந்தஸ்து அடையிறதுக்கு தான் குறைஞ்சது 2.5 மணிச்சாலும் கூடுங்க. பெரியர்களே, சகோதரர்களே, நபியுடைய தாவத் என்ன? அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் கிடக்காது. இஸ்பாஸுடைய தாவத் என்ன? அல்லாஹ்வால மட்டும்தான் நடக்கும் என்று பேசுங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது என்று எப்ப தாவத் கொடுப்போமோ, நாலு பாய்தாக்கள் இருக்கிறது. எதால நடக்காது என்பதாக தாவத் கொடுப்போமோ, அதனுடைய நம்பிக்கை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து இல்லாமாக்குவான் முதலாவது. ரெண்டாவது, எதால நடக்காது என்பதாக தாவத் கொடுப்போமோ, அதற்கு வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். மூணாவது, எதால நடக்காது என்பதாக தாவத் கொடுப்போமோ, அதனுடைய ஷர்ருகளை விட்டும் கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பார். நாலாவது, எதாவது நடக்காது என்பதாக தாவத் கொடுப்போமோ, அந்த பொருளை, அந்த வஸ்தை, அந்த விஷயத்தை எல்லாம் வசப்படுத்தி தருவார். சஹாபாக்கள் தாவத் கொடுத்தாங்க, சிலைகளால் ஒன்றும் நடக்காது. சிலைகளுடைய நம்பிக்கை உள்ளத்தில் இருந்து பேசிட்டு. ரெண்டாவது, சிலைகளுக்கு இபாதத் செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். மூணாவது, சிலைகளுடைய ஷர்ருகளை விட்டும் பாதுகாத்தான். காபிர்கள் சொன்னாங்க, நீ எங்கட இஸ்லாத்தை விட்டு போனதின் காரணமாக தான் உனக்கு இப்படி இப்படி பிரச்சனை வரும், நீ இப்படி ஏசி கொண்டு வந்தா என்ன உனக்கு இப்படி இப்படி பிரச்சனை வரும், அல்ல ஒரு பிரச்சனையும் உண்டாக்கல்ல. நாலாவது, சிலைகள் எல்லாம் வசப்படுத்தி தந்தான். சில காபிர்கள் போய் அப்படியே வணக்கம் செஞ்சாங்க, அந்த சிலைகள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா நீங்க எங்களை விட்டுட்டு அந்த முகம்மதுடைய கூட்டத்துல போய் சேர்ந்து கொள்ளவோ, பெரியவர்களை சொல்ல, எவ்வளவு பெரிய அபராத். மதீனாப்பூர்ல ஒரு சிங்கம் வருவது, அந்த சிங்கம் வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் எப்படியா வந்த மக்கள், சிங்கத்தால் ஒன்றும் நடக்காது என்று தாவத் கொடுத்தவங்க. சிங்கம் வருவது, முதலாவது சிங்கத்துடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து போயிட்டு இதால் ஒன்றும் நடக்காது. ரெண்டாவது, சிங்கத்துக்கு வழிபடுவதை விட்டும் அல்ல பாதுகாத்தான், சிங்கத்தை கண்டு ஓடி போகல, சிங்கத்தின் பக்கம் போறார். மூணாவது, சிங்கத்துடைய ஷர்ருகள் கெடுதிகளை விட்டும் அல்ல பாதுகாத்தான். நாலாவது, சிங்கத்தை எல்லாம் வசப்படுத்தி தந்தார், அப்படியே காதை முறுக்கி அடிச்சிட்டு செல்லாங்க, வந்த இடத்துக்கு போ, வந்த இடத்துக்கு போ. பெரியவர்களே, சகோதரர்களே, இது தாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அசரா. சாதிபு நபி வக்கா சொல்லி எல்லாம் ஒத்தாலுவாங்க, தஜல்லா நதிக்கு முன்னால போறாங்க, கடந்து அடுத்த பக்கம் போகணும். இந்த நேரத்துல கடலால் இங்க பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்க, இந்த தண்ணி துளிகளால் ஒன்றும் நடக்காது.
கடலுடைய கஜல்லா நபியுடைய நம்பிக்கை பெய்துட்டு உள்ள கால அந்த கஜல்லா நபியுடைய அந்த கஜல்லா நபி நதியை பார்த்து அவங்க வழிபடல, அப்படியே நதியின் பக்கம் போறாங்க, திரும்பி போகல. மூணாவது அந்த மூல் அடிக்கக்கூடிய ஷர்ரை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தார். நாலாவது அந்த நதிக்கு மேல எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து கொண்டு போறாங்க, மேலால் பூமியில நடக்கிறத போல. பெரியவர்களே சகோதரர்களே, நாங்களும் எப்ப தாவத் கொடுப்போமோ, ரெண்டரை மனுஷியாலும் ஏன் தாவத் கொடுக்கணும்? இந்த அந்தஸ்த வார்த்தை. எந்த அளவுக்கு தாவத் கொடுக்கணும்? இணையாலும் ஒன்றும் நடக்காது. யாரு இணையாலும் ஒன்றும் நடக்காது என்று தாவத் கொடுப்போமோ கொடுப்பாங்களோ, கெஸ்டுடைய நேரத்தில் இவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார், அல்லது கஸ்தூரிய நேரத்தில் இவர் கடையில் உட்கார்ந்து நான் போனா இந்த கடை பெரியவர்களே சொல்லி இணையாலும் ஒன்றும் நடக்காது, வானத்தால் ஒன்றும் நடக்காது, பூமியால் ஒன்றும் நடக்காது. இப்படி தாவத் கொடுத்தா அல்லாஹ் சுபஹானஹுவத்தால நாலு பாயிதாக்களை தருவார். அதே மாதிரி இஸ்பாத்துடைய தாவத் அல்லாஹ்வாலதான் நடக்கும். முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளத்துக்குள்ள வரும், ரெண்டாவது அல்லாஹ்க்கு வழிபடுவோம், மூணாவது அல்லாஹ் முழு மக்களுக்குடைய ஷர்ர்களை விட்டும் பாதுகாப்பான், நாலாவது அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா முழு மக்களுக்காக்கள் அல்லாஹ் வசப்படுத்தி தருவார். பெரியவர்களே சகோதரர்களே, இது தாவத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்க கூடிய பெரிய அபராத்கள், பெரிய பவாயின்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தாவத் கொடுக்கிறான் அல்லாஹ் பத்தி, மக்களுக்குடைய விஷயங்கள் அல்ல நபி செய்யறான். எனவே அந்த குர்ஆனுடைய தாவத்துடைய கைஃபியத் எப்படி இருக்குதோ, முறை எப்படி இருக்குதோ, அதே போல தாவத் கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறோம். ரெண்டாவது அமல் தான் பெரியவர்களே சகோதரர்களே, தாலீமுடைய அமல். தாலீமுடைய நோக்கமே மௌலானா சாதாவங்க சொல்லுவாங்க, தாலீமுடைய நோக்கமே அஸ்பாபுடைய நம்பிக்கை உள்ளத்திலிருந்து இல்லாமாக்கி அமல்களுடைய நம்பிக்கை உள்ளத்திலும் நாங்கிறது. தாலீம்ல எப்படி இருக்குது? நீங்க சதக்கா கொடுங்கோ அல்லாஹ் அபிவிருத்தி உண்டாக்குவான், அல்லாஹ் பறக்கத்து உண்டாக்குவான். அபூ ஹுரைரா என்ன, நீங்க அடுத்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டிருக்கிறீங்க, வயிற்று வலி யார் சொல்லல்லா, எலும்பி ரெண்டு ரகா சொல்லுவோங்கோ. பெரியதே சகோதரர்களே, வீட்டுல வருமோ வராம இருக்கணுமா? சூரத்து வாக்கையா வருமோ, சக்கராத் லேசா ஆகணுமா, நீங்க யாத்தின் வருமோ? பெரியவர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயங்களுக்கு துனியாவுடைய விஷயங்களை சொல்லாம அமல்களை சொல்லக்கூடியதுதான் தாலி. எனவே தாலீமுடைய நோக்கம் வயிற்று வலி வருவதா? நீங்க டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ரெண்ட காத்தலுவோ. உங்களோட வீட்டுல வருவதா? அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் என்று யோசிக்கிறதுக்கு முன்னால சூரத்து வாக்கியா ஓதுறதுக்கு ஆரம்பிங்க. சதக்கா கொடுத்தா பணம் குறையாது, பணத்துல அபிவிருத்தி தான் உள்ளார். நபியாவோட பேச்சுடைய நம்பிக்கை, அல்லாவுடைய பேச்சுடைய நம்பிக்கை உண்டாக்குறது தான் தாலீமுடைய நோக்கம். பெரியவர்களே சகோதரர்களே, 100 ரூபா இருக்குது, 10 ரூபா சதக்கா கொடுத்தா எவ்வளவு பாக்கி? எங்க உள்ளம் சொல்லும் 90 ரூபா பாக்கி. ஆனா மௌலானா ஃபாரூக் சொல்லுவாங்க, யாரு 90 ரூபா பாக்கின்னு சொல்றாங்களோ இவங்களோட ஈமானே இல்ல. யாரு 100 ரூபால 10 ரூபா சதக்கா கொடுத்தா அல்ல பன்மடங்கு பாக்கியன்னு சொல்லுவாங்களோ, இவர் தான் அசிலான, உள்ளத்தால சொல்லுவாரோ இவர் தான் அசிலான மூமி. சஹாபாக்கள் எடுத்து காட்டினாங்க, நபியாக சொன்னது சும்மா காதால கேட்டது மட்டும் இல்ல, அமல் செஞ்சு காட்டினாங்க. ஹசன் அலி அல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறது ஒரு மிஸ்கின் வாரார், வந்து செல்லார், என்ன வாழ்க்கையில இப்படி 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 எல்லாம் பிரச்சனை சொன்னாங்க, நீங்க சொல்றத பார்த்து அவங்களுக்கு கட்டாயம் முடிவு செய்யணும், ஆனா நான் கொடுக்கிற சதக்காவை நீங்க குறையா நினைக்க மாட்டீங்களா சொன்னாங்க. இல்ல, கூப்பிட்டாங்க, அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு 4 லட்சம் தீனார்களை தந்தன், திரஹங்களை தந்தன், வெள்ளி காசு எவ்வளவு பாக்கி இருக்குது சொன்னாங்க, 40,000 அல்லது 50,000 பாக்கி. சதக்காவின் சிறப்புல வரும், இத மனைவியோட புள்ளையரோட வச்சு வாசிச்சு பாருங்க, யக்கீன் எங்களுக்கும் வரும். பெரியவர்களே சகோதரர்கள், செல்லாங்க அது அப்படியே அந்த மூட்டையை கொண்டு வாங்கும், செல்லா உங்களுக்கு தங்க காசு கொஞ்சம் தந்தனே அதுல எவ்வளவு பாக்கி சொன்னாங்க, 500 காசு பாக்கி, அதையும் கொண்டு வாங்கும். அதை கொண்டு வந்த அந்த அடிமை சொல்லிட்டாரு, வீட்டுல ஒரு சதம் கூட இல்ல. பெரியவர்களே சொல்லே ஹசன் அலி அல்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு பன்மடங்கு தருவார். எப்படி உதவி செஞ்சாங்கன்னு பாருங்க. அதுக்கு போல அந்த மிஸ்கின்கத்தில் தான் நீங்க பேசு ஒரு கூலிக்காரனை தூக்கி கொண்டு வாங்க, எடுத்து கொண்டு வாங்க. ஏன், இந்த மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போகணுமே, கெக்கெண்டா பிரச்சனை இல்லை, தூக்கி கொண்டு போயிலும் காசி சல்லி. பெரியவர்களே சொல்ல, தங்க வெள்ளி காசி வீட்டில் ஒரு சதமும் இல்ல, இவர் கொடுக்கிறார். அதுக்கு போல கூலிக்காரன் வந்ததுக்கு பின்னால இவருடைய மேல் ஆடைய கழட்டிட்டு அவருடைய கையில கொடுத்துட்டு சொல்றார், இந்த கூலிக்காரன் வீட்டுல எல்லாம் பணத்தை விட்ட உடனே அவருக்கு கூலியாக இந்த ஜுப்பாவை இந்த மேல் ஆடைய கொடுத்துருவோம், ஏன் உங்களோட வீட்டுல சல்லிய கொண்டு போய் வைக்கிறதும் என்ன பொறுப்பு தான் என்று சொல்றார். பெரியவர்களே சொல்ல, இவ்வளவு பெரிய யக்கீன் வீட்டுல இப்ப ஒன்றுமே இல்ல, நாங்க இப்படி உதவி செய்வோமா?
தாலிமுடைய நோக்கம் பெரியவர்களே சார், இதுக்குதான் சொல்றாங்க சதகாவின் சிறப்பா வீட்டில் நீங்க வெற்றி வாசிங்க. புள்ளலுக்கு செல்லுங்க, மகனே பள்ளியால் ஒன்றும் நடக்காது, மகனே பணத்தால் ஒன்றும் நடக்காது, தொழிலால் ஒன்றும் நடக்காது, அல்லாஹ்வாலதான் எல்லாம் நடக்கும். தாலிமுடைய நோக்கம் இதுதான். எனவே காலையில மாலையில வீட்டுல உங்களோட தாலிம, வீட்டுல பள்ளியில உங்களோட தாலிம் நடக்குதா என்று பாருங்க. அவர் தாலிம் உட்கார் இல்லை, அமீர் சாப் இருக்கிறார் இல்ல, நாகரிகோணுமா இல்ல, நீங்க உட்கார்ந்து அவங்களுக்கு கிடைக்கும். தாலிமுடைய நோக்கம் யக்கீன் உண்டாக்குறது, அமல்களுடைய அந்த யக்கீன் உண்டாக்கிய அஸ்பாபுடைய யக்கீன் எல்லாம் ஆகுறது. மூணாவதுதான் திக்ரி பாதத். பெரியவர்களே சகோதரர்களே, எங்களோட தாவத்துடைய அசராத் உண்டாகிறதுக்குன்னா அதுக்கு பெரியவர்களே சொல்ல ஆக முக்கியமானதுதான் எங்களோட சொந்த அமல்கள். தாவத் கொடுத்து கொண்டே போறோம், இவர்கள் சொல்லுவது இவர் மறக்கிறாரு, இவருடைய பக்கம் இவருக்கு இல்ல, தஹஜ்ஜுத்ல இவரது அழுகை இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. பாத்திமா ரபி அல்லாஹு தஆலா அவங்களை பத்தி வந்திருக்கீங்க தாப்ல தக்பீர கட்டினா சலாம் கொடுக்க காட்டி அழுது கொண்டே சொல்லுவான். அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜுத்ல துஆ கேட்பாங்க, கைஃபா ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருன் அமல் சூ அஃஆலி கதீருன் லா துஆஅதி கலீல். யா அபூபக்கர், என்னுடைய நிலைமை கியாமத்துடைய நாள் என்னதாகுமோ தெரியாது யா அல்லாஹ், பாவங்கள் தான் நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ், எந்த நன்மையும் செஞ்சில்லை யா அல்லாஹ். தஹஜ்ஜுத்ல அழுந்து அழுந்து துஆ கேட்பார். பெரியவர்களே சொல்ல, ஒவ்வொரு தாய் கிட்டம் தஹஜ்ஜுத்துடைய அமல், ஒவ்வொரு தாய் கிட்ட ஜிக்ருடைய அமல். ஹாஜி அப்துல் வஹாப் சொல்லுவாங்க, ஜிக்ருக்கு நேரத்தை மட்டும் இல்ல, ஜிக்ருக்கு இடத்தையும் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஏழு மணிக்கு இந்த இடத்துல நான் ஜிக்ரு செய்வேன், அல்லாஹ் 6:59 உங்களே அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், ஏண்டாடியான் இந்த இடத்துல இப்ப வந்து எனக்கு ஜிக்ரு செய்வான். பெரியவர்களே சகோதரர்களே, இந்த சூழலை நாங்க எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிக்கிறோம். இதுவும் அடுத்தவங்களுக்கு ஹிதாயத் தான். எப்ப நாங்க அமல்கள் கூட செய்வோமோ அதை கண்டு அடுத்தவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் தருவார். பெரியவர்களை சொல்ல, நாலாவது அமல் தான் கடைசியாக செல்றேன், நாலாவது அமல் தான் பெரியவர்களை சொல்ல சிதுமத் இக்ராமுடைய அமல். இதை வச்சு அல்லாஹு சுப்ஹானஹு வத்தாலா அடுத்த மக்களுக்கு ஹிதாயத்தை தருவான். இந்த காலத்துல உழைப்பு செஞ்சு கொண்டு போறோம், மரம் வளர்ந்துட்டு பழம் வந்துட்டு, ஆனா பழம் ருசி இல்ல, கசப்பா இருக்குது. பெரியவர்களே சகோதரர்களே, அஹ்லாக் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பழம் ருசியா இருக்கு. நாங்களும் நல்ல தாவ நல்ல தாலி நல்ல விதிரிபாடு தெரிஞ்சுது, ஆனா தாய்களுடைய பண்புகள் சரியில்லாட்டி பெரியவர்களே சகோதரர்களே ஹிதாயத் பரவாது. மரத்து போல இருக்கணும், கொப்புல காய் வர வர பெரியவர்களை சொல்ல கொப்பு மேல போவாரு, கீழே தான் போவோம். யார் சரி கல் அடித்தாலும் கொப்பு சொல்லும், நீ எனக்கு கல்லால் அடித்தாலும் நான் உனக்கு பழத்தால் அடிப்பேன். பெரியவர்களை சொல்ல, தாயுடைய சிபத் யார் சரி ஏசினாலும் கோபம் வரக்கூடாது, யாரோடும் கோபம் என்றது இல்ல. பெரியவர்களை சொல்ல, ரொம்ப சகிப்பு தன்மை, மனைவியோட நல்ல அகலாம், பிள்ளைகளோட நல்ல அகலாம், குடும்பத்துல நல்ல அகலாம், மக்களோட நல்ல அகலாம், ரொம்ப பணிவோட நடந்து கொள்வார் என்ன. பெரியவர்களே சகோதரர்களே, தாய் அவர் தான் அசிலா. இந்த நாலு அமல்களும் பெரியவர்களே சகோதரர்களே நாங்க அஞ்சு சிபாக்களோட செஞ்சோம் என்றா இதுதான் தீனுடைய உழைப்பு. நாலாவது அமல் ஆக முக்கியமான அமல், பெரியவர்களை சொல்ல நதியாக சின்ன புள்ளைய போல நடந்து கொள்வாங்க, சின்ன புள்ளைய போல. பெரியவர்களை சொல்ல, அடுத்தவங்களுக்கு எங்களாலும் கஷ்டம் இல்லை, எங்களால அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் இல்லை. இந்த நாலு அமல்களை அஞ்சு சிபாக்களோட செய்யறதுக்கு தான் பெரியவர்களே சகோதரர்களே அஞ்சு அமல்கள் எங்களுக்கு உதவியாக தந்திருக்கிறான். எப்ப இந்த அஞ்சு அமல்களை செய்வோமோ இந்த நாலு அமல்கள் அஞ்சு சிபாக்களோட செய்யறது எங்களுக்கு லேசாக பேசும். அதுக்காக வேண்டிதான் நல்லட பாதையில வெளியாகவோ, நீங்களும் தியாகங்களை செய்யுங்கோ, நீங்களும் தாவத்தை கொடுங்கோ, நீங்களும் தாலிமில் உட்காருங்கோ. இந்த நாலு அமல்களுடைய தரகீப் தான் பெரியவர்களே சகோதரர்களே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தரத்தீப்ல இன்ஷா அல்லா இந்த உழைப்பா எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கமாக்கி நாங்களும் மவுத்து வர காட்டி இந்த உழைப்பு செய்யறதுக்கு உறுதியான நியத்தை வைப்போமா இன்ஷா அல்லா. பெரியவர்களே சகோதரி, எனவே அந்த நாலு அமல்களை அஞ்சு சிபாக்களோட அந்த தீனுடைய உழைப்பு செய்வதற்காக வேண்டிதான் உலமாக்கல் அஞ்சு பெரியார்கள் அஞ்சு அமல்களை வச்சிருக்கிறாங்க. அந்த தரத்தீப்ல இன்ஷா அல்லா நீங்களும் ஒவ்வொரு நாளும் மஷூரால ஒவ்வொரு நாளும் தாலியம் வீட்டு தாலியம் பள்ளி தாலியம்ல அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு நாளும் 2:30 காலம் மஹல்ல வேலை 2 அங்கஸ்து மூணு நாள் இந்த தர்த்தீப்ல நாங்க மோச்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான்.